வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ரொம்ப சுவையான உடனடியாக பண்ணக்கூடிய அரிசி மாவு ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் ரவை, எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் ரவை சேர்த்துருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா கலந்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் ரவை நல்லா ஊறி வரட்டும். மூடி வச்சு 15 நிமிஷம் ஆச்சு, ரவை நல்லா ஊறிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதை இதை சேர்த்துடலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண கேப்சிகம், அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்தாச்சு. பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மள்கிட்ட இட்லி தோசை மாவு அவைலபிளாக இல்லைன்னா வீட்டில் இருக்க அரிசி மாவு ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக வேகமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். நல்லா ஒன்றா எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் சமையல் சோடாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடாயிடுச்சு, அதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து எடுத்து ஒரு 1.5 கரண்டி போல் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் பரட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு வெந்துச்சு, பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டுட்டு சுற்றிலும் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டெய்லி நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து இந்த சைஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதை விட சின்னதாக ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், அல்லது இதை விட பெருசாக வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கங்க, உங்கள் இஷ்டம்தான். இப்போ அந்த சைடும் வெந்துச்சு, எடுத்துடலாம். அரிசி மாவில் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னியோடையும் தக்காளி சட்னியோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.